ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல். உள்ளின்றது வந்து சின்ன வெங்காயம். இந்த உள்ளி தீயல்ன்றது ஆல்மோஸ்ட் நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், கேரளா ஸ்டைல் ஒரு வத்த குழம்பு. ஏன்னா அது மெயின் இன்க்ரீடியன்ட்டு வெங்காயமும் தேங்காயில் வறுத்து அரைக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டும், அது கூட நீங்கள் வந்து முருங்கைக்காய் சேர்த்து செய்கிறேன். நான் இப்போது நார்மலாக அவங்க முருங்கைக்காய் சேர்க்க மாட்டாங்க, நான் ஒரு சின்ன வேரியேஷனுக்காக ஒரு சின்னதாக முருங்கைக்காய் சேர்த்து சமைக்கிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் தென் நம்ம ரைஸ் கூட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க, கேரளா உள்ளி தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், ஸ்டவ் ஹீட் ஆகட்டும். ஸ்டவ் ஹீட் ஆன உடனே நான் வந்து இங்கே ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த அரை மூடி தேங்காயை அப்படியே சேர்த்துறேன். ஸ்லோவாக ஸ்லோவில் வச்சுட்டு இதை செவக்க வறுக்கணும், கைவிடாமல் செவக்க வறுக்கணும். அதே நேரத்தில் தீயக்கூடாது. இதில் இருக்கிற கம்ப்ளீட் அந்த மாய்ச்சர் அது கம்ப்ளீட்டாக போயிடணும். போய் இது வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வரணும், அதே நேரத்தில் தீஞ்சு போகக்கூடாது. இந்த தேங்காயை பொறுத்த மட்டுக்கும் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுருக்கேன். இதை வந்து கைவிடாமல் இந்த மாதிரி பரட்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் பரட்டாமல் இருந்துட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் ஒரு பக்கம் வெள்ளையாகவுமே இருக்கும். அதனால் கைவிடாமல் இதை பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் ப்ரௌன் ஆகும். இப்போ நான் ஒரு முக்கால் பருத்துக்கு வறுத்திருக்கேன். இப்போ நான் இதில் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்கிறேன். இப்போ இது வந்து நல்ல டார்க் ப்ரௌன் வந்திருக்கு. இன்னும் கூட ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், வைக்க போகிறேன் நான். கைவிடாமல் நம்ம வந்து இது பண்ணினோம்னா கண்டிப்பாக 7-10 நிமிஷம் ஆகும். ஆனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் இந்த கலர் அச்சீவ் பண்ணுறது தான் அந்த டிஷ்ஷோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ அதனால் பொறுமையாக கைவிடாமல் அரைச்சிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். இதுலேயே நல்ல 1 டீப் ஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன். இது ரெண்டையும் போட்டுட்டு இதை மறுபடியும் நல்லா ஒரு வறு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடு. இந்த ஸ்டவ் இருக்கிற சூட்லேயே இந்த தனியாத்தூளும் காரப்பொடியும் வறுபட்டுரும். இப்போ நான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இது கொண்டு வரணும். இது கூடவே இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது நான் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மையா வெண்ணெய் மாதிரி இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். பேஸ்ட்டாக அரைக்கும்போது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, ஒரிஜினல் டிஷ்ஷில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு தண்ணியே விடாமல் அரைக்கணும். தண்ணியே விடாமல் அரைச்சினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டார்க் ப்ரௌனாக அது எடுத்ததுனால இதுலேருந்து தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அந்த தேங்காயோட ரிலீஸை வச்சே மற்றதெல்லாம் நல்லா மையாக அரைஞ்சிடும்.
ஸோ அப்படியும் எடுத்து பண்ணலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், நாங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோம்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி விடாமல் அரைக்க போகிறேன், காட்டுறேன் உங்களுக்கு எப்படி தேங்காய் எண்ணெய் ஈசோட்டாக இது வெளியில் வருது பாருங்கள். அதை எடுத்துட்டதுக்கப்புறம் மிக்ஸி அளவு அந்த தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது தேங்காய் எண்ணெய் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை தேங்காய் எண்ணெய் ஸ்பில் எங்களுக்கு பிடிக்காதுன்றவா நல்ல நிலை செய்யலாம், இல்லை ரீஃபண்ட் ஆயிலையும் செய்யலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சுடட்டும், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன், ஒரு கொஞ்சமான ஜீரகம் சேர்க்குறேன், ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன், சின்ன சைஸ் பச்சை மிளகா 2 கிள்ளி சேர்க்கிறேன், இது கூடவே கொத்து கருவேப்பிலை, இதில் வந்து நான் 1 கப்பு வந்து சின்ன வெங்காயம், இதுதான் இந்த உள்ளி மலையாளத்தில் வந்து இதுக்கு தான் உள்ளின்னு சொல்கிறான், உள்ளி தீயல். இந்த சின்ன வெங்காயத்தை நான் பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத அப்படியே விட்டுருக்கேன். இது வந்து 1 கப்பு, இந்த 1 கப்பு சின்ன வெங்காயத்தை இந்த வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, நான் இதுலேயே முருங்கைக்காய், ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிபியில் முருங்கைக்காய் இல்லை, நான் வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக முருங்கைக்காய் சேர்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் கூட காம்ப்ளிமெண்ட்டாக போகும்போது ப்ளெயினாக இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் வந்து முருங்கைக்காய் சேர்க்குறேன். ஒரிஜினல் கேரளா டிஷ்ஷில் முருங்கைக்காய் கிடையாது, எந்த காயும் கிடையாது அதில். இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ நான் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும், கூடவே முருங்கைக்காயும் வேகணும், ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வெந்து வரட்டும், வெந்து வர வரைக்கும் வில் வெயிட். இப்போது நம்ம இந்த வறுத்த தேங்காய் தனியா காரப்பொடி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு, நான் வந்து இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் பிஸ்கோட நம்ம அரைச்சது தயாராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது அப்படியே சேர்த்துடலாம், சேர்த்து மிக்ஸி அலம்பிடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸியிலே இன்னொரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதை வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயமும் முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துடுத்து, இப்போ வந்து நான் வந்து புளிக்கரைசல் சேர்க்குறேன், 50 கிராம் புளி, அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு வெந்நீரில் போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இதை சேர்த்துருவோம்.
இந்த புளியை பொறுத்த மட்டுக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளி காரமெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நான் பண்ணக்கூடிய டிஷ் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு பேருக்கு சர்வ் பண்ணக்கூடிய லெவலில் தான் நான் செய்கிறேன் எல்லா டிஷ்ஷுமே. ஸோ இந்த டிஷ்ஷு கூட நிச்சயமாக நீங்கள் அஞ்சாறு பேர் நிச்சயமாக ஷேர் பண்ணி சாப்பிடலாம். புளித்தண்ணி விட்டுட்டோம். இப்போது இந்த புளித்தண்ணி பச்சை வாசனை போகிறதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ இன்னும் இது தேங்காய் இது வந்து புளி போட்டு கொஞ்சம் கெட்டியானா கூட மறுபடியும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கெட்டியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தண்ணி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அதை பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துறேன். இப்போ போட்டால் நம்ம புளித்தண்ணி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்துடுது. இப்போது நம்ம அந்த அரிசி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். நம்ம போட்ட பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நான் இது நல்லா திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இன்னும் கொதிக்க கொதிக்க திக்காயிடும், கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்மளோட கேரளா உள்ளி தீயல் நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட டிஷ்ஷு ரெடி. கேரளாவோட பாரம்பரிய டிஷ்ஷான கேரளா உள்ளி தீயல் தயார். நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அதே மாதிரி செய்யுங்க, நிச்சயமாக நல்லா வரும். பர்டிகுலராக என்ன செய்யறது அப்படின்னு ஒரு யோசிக்கிற நேரத்தில் இதுவும் ஒரு நல்ல டிஷ்ஷு, பர்டிகுலராக ரைஸ் கூட போகக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு. ஸோ நான் செஞ்ச மாதிரியே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செஞ்ச பிக்கை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கான சேனல், நம்மளோட சேனல். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து மேலும் மேலும் வந்து எனக்கு ஊக்கமாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.